அல்பேனியன் நிகழ்வால் நம்ம ஊர் முழுக்க குளிரால் உறைந்து போகப் போகிறது. காய்ச்சல் தொண்டை வழியெல்லாம் வந்து நம்பை ஆட்டி படைக்கப் போகிறது என்று வெறும் வாய்க்கு அவள் கிடைத்ததை போல் பரவும் வதந்திகளை நம்பி வாடிப்போயிருக்கின்றனர் பலரும். அதென்ன அல்பேனியன் நிகழ்வு? உண்மையில் என்ன நடக்கப் போகிறது? விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்த ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 22ஆம் தேதி வரை அல்பேனியன் நிகழ்வு நடக்கப் போகிறது. எனவே காலநிலை கடந்த ஆண்டுகளை விட குளிராக இருக்க போகிறது. கம்பளி, பெட்ஷீட், ஸ்வெட்டர்லாம் எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க என்று சில நாட்களாக வாட்ஸ்அப்பில் வலம் வர தொடங்கிய செய்திகளை வதந்தியா உண்மையா என்று ஆராய்வதற்குள் சொந்த பந்த வாட்ஸ்அப் குரூப், நண்பர்கள் வாட்ஸ்அப் குரூப், ஆஃபீஸ் வாட்ஸ்அப் குரூப் என்று கட்டுக்கடங்காத காட்டுத்தீயாய் பரவி கொண்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் ஐயோ அம்மம்மா என்று வீதியில் உறைந்து கொண்டிருக்கிறார்கள் பலரும். ஆனால் இந்த அல்பேனியன் நிகழ்வு என்றால் என்ன? உண்மையில் வழக்கத்தை விட குளிராக உணரப்போகிறோமா என்றெல்லாம் யோசிக்காமல் ஆறாம் அறிவை வாடகைக்கு விட்டவர்கள் போல வாட்ஸ்அப் வதந்தியை அப்படியே நம்பி அதை பலருக்கும் ஃபார்வர்டும் செய்கிறார்கள். உண்மையில் இந்த அல்பேனியன் என்பது ஒரு வானியல் நிகழ்வு. பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருவதால் சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கும் காலகட்டம் பெரிகீலியன் என்றும் தூரமாக பயணிக்கும் காலகட்டம் அல்பேனியன் என்றும் குறிப்பிடுகிறார்கள் வானியல் அறிஞர்கள். பூமி சூரியனை முழுமையாக சுற்றி வர 365 நாட்களை எடுத்துக்கொள்கிறது. அதாவது எல்லா வருடங்களிலும் பூமி சூரியனுக்கு நெருக்கமாகவும் தூரமாகவும் பயணிக்கிறது. அதாவது ஜனவரியில் பெரிகீலியன் காலகட்டமாகவும் ஜூலை மாதத்தில் அல்பேனியன் நிகழ்வும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மாதமும் வழக்கம் போல நடக்கும் ஓர் நிகழ்வுதான். ஆனால் இந்த ஆண்டு ஏதோ நடக்கக்கூடாதது நடப்பதைப் போலவும் அதனால் உலகமே ஃப்ரீசர் பாக்ஸுக்குள் போகப் போகிறது, காய்ச்சல் காய்ச்சும், தொண்டை வலிக்கும், மண்டை உடையும் என்ற ரேஞ்சுக்கு பீதியை கிளப்பிக் கொண்டிருக்கிறது ஆட்டு மூளை அறவே காட்டு வாட்ஸ்அப் குழுக்கள். இந்த ஆண்டு குளிர் அதிகமாக இருந்தால் அதற்கு காலநிலை மாறுபாடுதான் ஒரே காரணமே தவிர வேறு ஒன்றும் இல்லை என்ற உண்மையை தமிழ்நாடு அறிவியல் இயக்கமே விளக்கியிருக்கிறது. எனவே இது போன்ற வதந்திகளையெல்லாம் நம்பாமல், எது உண்மை என்பதை ஆராய்ந்து பார்க்காமல், வாட்ஸ்அப் வதந்திகளோட வாழ்க்கை நடத்தாமல் கவனமாக இருங்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக மனோஜ்குமார், கோபாலன்.